ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி ஜூன் 2 காட்சிக்கான வெளி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சூர்யா வந்து வெண்ணிலாவுக்கு வந்து ரெண்டு பேருமா மேலே நின்று பேசிகிட்டு இருக்காங்கல்ல, அப்போ வெண்ணிலா கிட்டே சூர்யா கேட்டே இருக்கிறாரு ஸ்பெஷல் டேனால் என்னது என்னது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போனே வெண்ணிலா, நீங்கள் இன்னும் கண்டுபிடிக்கலையா, சும்மா தான் சொன்னேன் அப்படின்னு இதெல்லாம் மாதவன் அங்கே நின்று பார்த்துட்டே இருக்கிறாரு. அவருக்கு பயங்கரமாக டென்ஷன் ஆகுது. அப்போ கரெக்டாக சூர்யா வந்து டைம் பார்க்குறாரு, பார்த்துட்டு வெண்ணிலா கிட்டே அங்கே பாரு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹாப்பி பர்த்டே அப்படி சொல்லிட்டு வெடியெல்லாம் வெடிக்க வைக்கிறாரு. இதெல்லாம் பார்த்தோன்னே மாதவனுக்கு செம கடுப்பாகுது, வெண்ணிலா ரொம்ப எக்ஸைட் ஆகுறாங்க. அப்புறம் ஒன்று சூர்யா என்ன சொல்கிறாரு, சரி கண்ணை முடா அப்படின்னே வெண்ணிலா கண்ணை முடிக்கிறாங்க. கீழே கேக் எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருக்கிறாரு. அப்போனே வெண்ணிலாக்கு அதை பார்த்தோன்னே ரொம்ப சந்தோஷமாயிருது. அப்புறமா வெண்ணிலா அதை கட் பண்ணிவிட்டு சூர்யாவுக்கு ஊட்டி விடுறதுக்கு யோசிச்சுட்டு அப்படி நீட்டிகிட்டே நிற்கிறாங்க. இப்போ சூர்யா என்ன பண்ணுறாருன்னா, அதுலேருந்து ஒரு பீஸ் எடுத்து வெண்ணிலாவுக்கு ஃபஸ்ட்டு கொடுக்குறாரு. அப்போ வெண்ணிலா சாப்பிட்டோன்னே சூர்யா என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி பர்த்டேனா கேக் ஊட்டி விடணும், அது வந்து ஒரு கேஷுவலான இது, அதையே நீ செய்ய மாட்டேங்கிற, அப்போது உன் மனசில் வேறு எதுவும் இருக்குல்ல, அதை சொன்னேன்னா இந்த கேக்கை விட அதுதான் ஸ்வீட்டாக இருக்கும் அப்படின்னோடனே இங்கே நின்று மாதவன் என்ன சொல்கிறாருன்னா, நான் இங்கே ஒருத்தர் இருக்கேன்டா அப்படின்னு சொல்லிட்டு செம கடுப்பில் இருக்கிறாரு. அப்போ வெண்ணிலா என்ன வெண்ணிலா சூர்யா இப்படி பேசிகிட்டே இருக்கிறாருல, வெண்ணிலா என்ன பண்ணுறாங்கன்னா கேக் பெரிய பீஸ் எடுத்து சூர்யாவோட வாயில் ஊட்டி விட்டுறாங்க, போதுமா சார் அப்படின்னு. இப்போ வெண்ணிலாவை மறுபடியும் சூர்யா வந்து கண்ணை மூடு அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது ஒரு ஸ்மார்ட் வாட்ச் வந்து கிஃப்ட் பண்ணுறாரு. அப்புறமா வெண்ணிலா கேட்குறாங்க, எப்படி போக போகிறீங்க அப்படின்னோடனே, வந்த மாதிரி பைப் ஏறி வந்த மாதிரியே நான் இறங்கி போக போகிறேன் அப்படின்னோடனே வெண்ணிலா சொல்கிறாங்க, அவ்வளோ ரிஸ்க் எடுக்காதீங்க, வாங்க நான் வந்து மெயின் டோர் வழியாகவே அனுப்பிவிடுறேன் அப்படின்னோடனே மாதவன் ஐயோன்னு சொல்லிட்டு ஓடி போய் கீழே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அப்போ வெண்ணிலா என்ன பண்ணுறாங்க, வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை கையை பிடிச்சி வீட்டுக்குள்ளே கூப்பிட்டு போகிறாங்க. அப்போ சூர்யா தண்ணி கேட்குறாரு, போய் எடுத்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து புறையேறுது. உடனே வெண்ணிலா ஐயோ சார் அப்படின்னு சொல்லிட்டு தட்டி விட்டு வாங்கன்னு சொல்லிட்டு கதவை திறந்து அனுப்பி விட்டுட்டு மேலே போய் படுத்துக்கிறாங்க. இப்போ மாதவன் என்ன நினைக்கிறாருன்னா, இதுதான் கடைசி, நீ வந்து அவன் கூட பண்ண ரொமான்ஸாக இருக்கும், அதுக்கப்புறம் பார் எவனும் உன்னை ஏற்றுக்கவே மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு மாதவன் அதில் படுத்து நல்லா அசந்து தூங்கிடுறாரு. அப்புறமா போய் ரூமுக்குள்ளே போய் வெண்ணிலா கிட்டே போகலாம் அப்படின்னு பார்க்கும்போது அங்கே வந்து ஒரு பூஜாடி இருக்குது, அதை தெரியாமல் தட்டி விட்டுருந்தாரு. சத்தம் கேட்டு வெண்ணிலா எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அவங்க அம்மா வெளுப்பி யாரோ ஓடுறாங்கம்மா வாமா வாமான்னு சொல்லி வீட்டில் எல்லோரும் வந்துடுறாங்க. மாதவன் பெரிய உருட்டுக்கட்டை எடுத்துகிட்டு வந்து நிற்கிறாரு, எவனோ ஓடுனா வெண்ணிலா சத்தம் கேட்டு தான் நானே வந்தேன், அவனை எனக்கு சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போது மாதவனோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, பூனையாக இருக்கும்டா அப்படின்னு சொல்லி எல்லாரையும் சமாதானப்படுத்தி அனுப்பி விட்டுருந்தாங்க. இங்கே ரூம்குள்ளே போனோடனே சௌமியாவுக்கு டவுட் வந்துடுது. அப்போ சௌமியா என்ன கேட்குறாங்கன்னா, வெண்ணிலா வந்து சத்தம் போட்டோடனே நான் பார்த்துட்டேன், ஆனால் நீங்கள் என் பக்கத்தில் இல்லவே இல்லை, எனக்கு ஏதோ உங்கள் மேலே தான் சந்தேகமாக இருக்குது, நீங்கள் வந்து மாலையை கலத்துனதுலேருந்து நீங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி சௌமியா வந்து மாதவனை வந்து திட்டுறாங்க. அதோடய என்னோடய எபிசோட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.